ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட்ச் ஆஃப் ஃபேக்ஸ். பேஜ் பட்டகம், நான் தான் உங்கள் டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் இப்போ பேச போகிறோம், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூவினைல்ஸ், சரிங்களா? இந்த யார் ஜூவினைல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ், குழந்தைகள் அப்படின்றவங்கலாம் யார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம், சரிங்களா? ஸ்வீட்டாக சொல்ல போனால் குழந்தைகள்னாலே வந்து ஒரு அழகான படைப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகள்லாம் யார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசு நிரம்பாத அனைவருமே அது குழந்தைகள் தான். அது ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 18 வயசு எப்போ நிரப்பிச்சோ அப்போ தான் அவங்க வந்து அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து குழந்தைகள் தான், சட்டப்படி வந்து குழந்தைகள்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலே சொல்லிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ், கிரைம் குற்றம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் காற்றுல பரவற ஒரு வாயு மாதிரி அங்கே எங்கேயுமே இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேர் தான் ஜூவினைல்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த 18 வயசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18 வயசு அப்படின்ற விஷயம் வயசு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான வயசு இல்லைங்களா? நம்மளை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஓட்டு உரிமை கொடுத்து நம்மளை வந்து ஒரு இந்திய குடிமகனாக வந்து அப்போதான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கொண்டு வராங்க. அந்த ஒரு வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசு அட்டைன் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க எல்லாருமே வந்து துரு துருன்னு இருப்பாங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சரி தான், நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், அடலசன்ஸ், அந்த அடலசன்ஸ் பீரியடில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த பருவத்தில் தான் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ இந்த ஜூவினைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து இளம் சிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இளம் சிறார், நம்ம வந்து இந்த ஜூவினைல்ஸ் பற்றி அவங்களுக்கு இன்னும் கரெக்டான புரிதல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில படங்கள் சவுத் இந்தியன் மூவிஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்க. சம் சவுத் இந்தியன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஆக்டர் விஜய் நடித்த படத்தில் கூட வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஆண்டனி நடித்த படத்தில் கூட, நான் அப்படின்ற படத்தில் கூட வந்து இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க தான் அவங்க வந்து வந்து ஜூவினைல்ஸ். சரி, இவங்களுக்கு வந்து அந்த ஜூனியர் கோட் தேவையா, இல்லைன்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா வந்து நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமோ, நிறைய பேருக்கு வந்து இதனால தான் வந்து குழந்தை குற்றவாளிகள் உருவாகிறாங்க அப்படின்ற விஷயமோ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து முழுசாக பாருங்கள். இப்போது குற்றம் அப்படின்ற விஷயம் வந்து எதனால் நடக்குது, சரிங்களா? இப்போ ஒரு கிரைம் அப்படின்ற விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதனால் இந்த கிரைம் அப்படின்ற விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் காரணம் வந்து பொருளாதாரம், எக்கனாமிக். ஒருத்தவங்க எக்கனாமிக் வந்து கிரைம் அப்படின்ற விஷயத்தை வந்து எப்படி பார்த்துனே போட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்கிட்ட வந்து காசு பணமே இல்லை அப்படின்ற சூழலில் வந்து வந்து தப்பு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக தோணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நல்ல கைடன்ஸ், நல்ல பேரண்டல் கேர். ஒரு கைடன்ஸும் பேரண்டல் கேர்ல இல்லாத ஒருத்தர் வந்து வளர்றாரு அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குற்றத்திற்கு வந்து ஈஸியாக அவங்களை வந்து தள்ளுறதுக்கான வாய்ப்பு. இந்த அந்த வல்னரபிள் சொல்லுவாங்க, வல்னரபிலிட்டினா வந்து எளிதில் கவரக்கூடிய ஒரு விஷயம், அதான் வல்னரபிலிட்டி. அந்த வல்னரபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சிறு வயதுலேயே வந்து தந்தி தாய் வந்து இழந்த பசங்க, இல்லைனா வந்து இந்த ஹோம்ஸில் வளர்ற பசங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த குற்ற செயல்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக சொல்லலாம், சரிங்களா? இல்லை இந்த குற்றம் அப்படின்ற விஷயம் வந்து பொருளாதார பாதிப்புனால மட்டுமே, இல்லை இந்த மாதிரி பாதிப்புனால மட்டுமே நடக்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி, சரிங்களா? இந்த மென்டல் இன்ஸ்டெபிலிட்டினா என்னப்பா சொல்றேன் நீ, ஓகே இது இதனால எனக்கு புரியுது நார்மலா. மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிறவியிலுமே சரி, இல்லை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் சரி, மென்டலி சில இல்னஸ் இருக்கும், சில சைக்கோலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கும், ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சில சைக்கோலஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு காரணத்தினாலுமே வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த மூணு விஷயம் தான் வந்து கிரைம் நடக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து நிறையா தியரிஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுதான் வந்து குற்றம், ஓகேங்களா? இப்போ இந்த குற்றம் அப்படின்ற விஷயம் வந்து பசங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது, சின்ன பசங்களுக்கு எப்படி அது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சட்டத்துக்குள்ளே போகலாம், சரிங்களா? கொஞ்சம் சட்டபூர்த்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா 2000 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூவினைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்ற போர்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த ஜூவினைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறார் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
எப்ப வந்து 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ ஒரு குற்றச்செயல ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க வந்து ஒரு சிறார் குற்றவாளியா வந்து போர்ட்ரே பண்றாங்க. அவங்க அவங்கதான் வந்து ஜூவெனைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் இவங்க இந்த குற்றச்செயல இன்வால்வ் ஆறாங்க, அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதை என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வந்து 2012 இந்த இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து நிர்பயா ரேப் கேஸ். ஆமாங்களா, இந்த குறிப்பிட்ட ரேப் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, வந்து 5 பேர் இருக்காங்க. ஒரு சிறு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அந்த பொண்ணை வந்து கொலையும் செஞ்சிடறாங்க. இந்த கேஸ்ல ஏன்பா நீ இதை பத்தி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேர்ல அந்த குற்றச்சல ஈடுபட்ட ஒருத்தர் வந்து 18 வயசு நிரம்பாது, அதாவது 17-18 வயசுக்குள்ள, அதாவது 17.5 வயசு இந்த வயசுல ஒருத்தர் வந்து அந்த குற்றச்செயல இன்வால்வ் ஆயிருக்காரு. சரிங்களா, சரிப்பா, இதுக்கும் இந்த கேஸ் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, வந்து 2012 இந்த கேஸ் வந்து 2000 ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு கேஸ் வந்து ஒரு லா வந்தது பாத்தீங்களா, அந்த லா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சம்பவமா நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து 18 வயசு நிரம்பாத ஒரு ஆள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு, அதாவது அந்த சிறார் நீதிமன்றத்துக்கு, அதாவது வந்து அந்த ஜூவினைல் ஜஸ்டிஸ் போர்டு அந்த போர்டுக்குள்ள போன ஒரு 3 வருஷத்துலயே வந்து திருப்பி வந்து வெளியே வந்துடுறாரு. 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன், ஜூவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 3 வருஷம் தான். இந்த ஒரு விஷயம் வந்து டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா, வந்து பயங்கரமா வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆச்சு அந்த டைம்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இவ்வளவு கொடூரமா ஒரு பொண்ணை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொலையும் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது வந்து இவன் வந்து எப்படி வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இருந்தது. சரிங்களா, இந்த இன்சிடென்ட் இருக்கட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா இந்த சட்ட திருத்தம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து 2015 வந்து ஏற்கனவே 2000 ஜூவினைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்ற விஷயம் வந்து 2015 ஜூவினைல் ஜஸ்டிஸ் போர்டு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவா வந்து ஆக்டா வந்து பாஸ் பண்ணாங்க. சரி, இதனால இந்த கேஸ்னா இது எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு சின்ன முக்கியமான சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து 18 வயசு நிரம்பாத ஒருத்தர் வந்து குற்றச்செயல் ஈடுபட்டா அவர் வந்து ஜூவினைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சரி, ஆனா குற்றத்தின் தன்மை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கே, அப்போ அவங்க வந்து தண்டிக்கப்பட வந்து ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஆமா, தண்டிக்கப்பட வந்து ஒரு குற்றவாளி தான். அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து இந்த 18 வயசு இருக்கு பாத்தீங்களா, இந்த 18 வயசு வந்து 16 வயசா குறைச்சாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இவன் தான் அவர் வந்து 18 வயசு குழந்தை பருவத்துல இருந்தாலுமே வந்து அவர் வந்து ஈடுபட்டிருக்க குற்றம் வந்து கொஞ்சம் தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா, வந்து அவர் வந்து குழந்தையா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. குற்றம் பற்றி உள்ள போற பசங்க வந்து அவங்களுடைய குற்றத்தோட தன்மையை பொறுத்துதான் வந்து அவங்களோட தண்டனை காலம் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இப்போ பெட்டி கேஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, வந்து அவங்களுக்கு வந்து அட்மோனிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு. அட்மோனிஷன் அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ் முதல் குற்றவாளிகளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. சரிங்களா, இது இல்லாம பெட்டி கேஸ் புரியுங்க, சீரியஸ் அஃபென்ஸ் பண்றவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை காலம் இருக்கு. இதுவும் இல்லாம ஹீனியஸ் அஃபென்ஸ் சொல்லுவாங்க, ஹீனியஸ் அப்படின்னா வந்து குற்றத்திலேயே வந்து பெருங்குற்றம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதான் ஹீனியஸ் அஃபென்ஸ். இந்த மர்டர் ரேப் அந்த மாதிரி கிளாஸ்ல கிளாஸ் 1 கிரைம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹீனியஸ் அஃபென்ஸ் பண்ற அவங்களுக்கு மட்டுமே வந்து 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் அதுக்கு மேலேயும் வந்து தண்டனை காலம் இருக்கு. அப்போ 18 வயசுல இருந்து 16 வயசா குறைச்சிருக்காங்க. சரிங்களா, சரி, இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும், இது மட்டும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நம்ம நாட்டுல. ஏன்னா வந்து சிறுவர்கள் வந்து இதனால மட்டுமே கெட்டு போறாங்க, இந்த குழந்தைகள் வந்து பாலியல்ல வந்து அந்த பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுறது வந்து எப்படி போர்ட்ரே பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சினிமா மூலியமாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து சில பான் வெப்சைட்ஸ் மூலியமாவும் இருக்கலாம். பான் வெப்சைட் அப்படின்னா வந்து இப்போ லீகல், இப்போ வந்து இங்க இல்லீகலாவே இருந்தாலுமே அதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்கிற நேற்று போன வீடியோல பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் பத்தி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற விஷயத்தினால ஒரு தீங்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தீங்கு வந்து இங்க அப்ளை ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து சிஸ்டம் இருக்குன்ற காரணத்துக்காக அவங்க வந்து இதை ஆக்சஸ் பண்றதுக்கான எபிலிட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காரணமும் வந்து இதுக்கு காரணமா இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே, இப்போ வந்து இந்த பாலியல் அத்துமீறலை விட்டுருங்க. இது தவிர பசங்க வந்து ஏற்பா இந்த மாதிரி செயல்கள் இன்வால்வ் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து பிறக்கிறப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை, ஒரு கேர் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு அன்பு இல்லை, எனக்கு வந்து பாசங்காட்ட யாருமே இல்லை. நான் வந்து ஒரு அனாதையா பிறக்கிறேன், நான் வந்து அனாதையா பிறந்து ரோட்ல வந்து சில பிக்சர் எடுக்கிற ஆக்டர்ல இன்வால்வ் ஆகணும் வச்சுக்கோங்க,
அப்ப வந்து என்னுடைய சூழ்நிலை காரணமா வந்து நான் வந்து குற்றம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு அதிகமா இருக்கு இல்லைங்களா. இந்த சூழ்நிலை அப்படின்ற விஷயத்தினால குற்றம் பண்ணிட்டு உள்ள போற பசங்க தான் அதிகம். அது அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அந்த அந்த சமயத்துல. தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பா தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ற வெப்பம் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த குற்றம் கிரைம் அப்படின்றது தான் இன்வால்வ் ஆகும். இந்த கிரைம் ராபரி பல்கரேரி அப்புறம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா திஃப்ட் இந்த மாதிரி விஷயம் இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வந்து அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம். இந்த காலத்து பசங்களுக்கு வந்து இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கையாளும் திறன் வந்து அதிகமா இருக்கிறதுனால இவங்க வந்து ஈஸியா ஆல்கஹால் அப்புறம் வந்து சிகரெட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இன்வால்வ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியா அடாப்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷன் வந்து நிறையவே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த சொசைட்டியில. எந்த கடையில போய் வந்து அண்ணா ஒரு சிகரெட் கொடுங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுங்க இந்த மாதிரி விஷயம் கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே பசங்களுக்கு வந்து ஈஸியா அது கிடைக்குது. நானே சில இது கசப்பான ஒரு சம்பவம் வந்து நானே சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பசங்களை பார்த்தா வந்து 18 ஆன பசங்க மாதிரி தெரியாது, சின்ன பசங்க தான், வளர்ந்த பசங்க இல்லை, சில்ட்ரன்ஸ் தான் அவங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சென்ட் ஆஃப் பசங்க வந்து ஒரு இடத்துல வந்து மது பாட்டில் அப்புறம் வந்து சிகரெட் அப்புறம் வந்து முக்கியமா ஒரு பொருள் வந்து இந்த ஒரு பொருள் அந்த இந்த இடத்துல வைப்பாங்க பாத்தீங்களா, வாய் உள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பசங்க இருக்கிறதுனால இந்த போதைக்கு அடிமையான பசங்களும் வந்து இந்த மாதிரி விக்டிமைசேஷன் அதாவது வந்து விக்டிமைசேஷன் அப்படின்றதுனால தான் முன்னாடி இந்த குற்றச்செயலில் இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து குற்றத்து மூலமா விக்டிமைசேஷன் ஆகிறாங்க. விக்டிமைசேஷன் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. அந்த போதை பழக்கம் வந்து சைக்கோலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த 10 நிமிஷம் வந்து போதை பொருள் இல்லைனா எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் குற்றம் பண்ணி அதுல வர்ற காசுனால வந்து இவங்க வந்து ட்ரக்கை வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. இதுவும் ஒரு காரணம். சொசைட்டியை குறை சொல்லலாமா இல்லைனா வந்து அவங்கள குறை சொல்லலாமா இல்லைனா வந்து இந்த சட்டத்தை குறை சொல்லலாமா. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரி பசங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து சைல்ட் லைன் ஹெல்ப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கு, சைல்ட் லைன் நம்பர். அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1098. நான் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஒரு பொருளாதார லெவல்ல வந்து நான் ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கேன், பின்தங்கி இருக்கேன். இந்த பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கேன், அதனால வந்து எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கு, அதனால படிக்கவும் முடியலாம், படிக்க ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க யாராவது இந்த மாதிரி பசங்களை பாத்தீங்கன்னா 1098 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி இவங்களை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கான ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான பங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கு. சில்ட்ரன்ஸ் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆக்ட வந்து அந்த டைம்ல இருந்து சிறார் குற்றவாளிகள் அப்படின்னு அழைக்கிறதுக்கு பதிலாக இவங்களை வந்து சில்ட்ரன்ஸ் இன் கான்ஃபிளிக் வித் லா அப்படின்னு அழைப்பாங்க. சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக் வித் லா, கான்ஃபிளிக்னா ஒரு மோதல், சட்டத்துக்குள்ள ஒரு மோதல் இருக்கு பாத்தீங்களா பசங்களுக்கு, அந்த இப்படிதான் அவங்க அழைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பசங்களை வந்து சில்ட்ரன்ஸ் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான் சொல்லணும். சட்டப்படி வந்து இவங்களை வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி இவங்களை மென்ஷன் பண்ணக்கூடாது. இவங்க வந்து குற்றம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில்ட்ரன் ஜூரிஸ்டிகேஷன் இருக்கு, அதாவது வந்து சிறார் நீதிமன்றம் இருக்கு, அந்த நீதிமன்றத்தை அவங்க ஆஜர் பண்ணணும். அந்த நீதிமன்றத்தை இவங்களை ஆஜர் பண்ணதுக்கு அப்புறம் 4 மாதத்துல அதாவது இவங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 4 மாசத்துக்குள்ளே அந்த கேஸை வந்து முடிச்சாகணும் சரிங்களா. அது வரைக்கும் இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ல இருப்பாங்க. ஸ்பெஷல் ஹோம்ஸ்னா வந்து இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வர பசங்க தான் வந்து ரிமாண்ட் டைம்ல அந்த மாதிரி ஹோம்ல தான் வைப்பாங்க. அப்புறம் இந்த சிறாருக்குன்னு சொல்லிட்டு சில அது வந்து ஜெயில் அப்படின்னு சொல்ல முடியாது, சிறை அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து அந்த பசங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா. அந்த மாதிரி இடம் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடத்துல இருக்கு. அது எந்த இடம் நான் இப்ப சொல்றேன் சரிங்களா. 1, சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, கடலூர், சேலம், தஞ்சாவூர். இந்த 6 இடத்துல தான் வந்து குழந்தைகள் கூர்நோக்கு இல்லம் அப்படின்ற இல்லம் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா. இந்த இடத்துல அவங்க என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த 18 வயது நிரம்பாத பசங்கள் வந்து யாராவது வந்து குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து டெத் பெனால்டியோ லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டோ கிடையாது, அதாவது வந்து வாழ்நாள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு 3 ப்ராசஸ் சொல்றாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த 3 ப்ராசஸ் என்ன பாத்தீங்கன்னா 3R அப்படின்னு சொல்லுவாங்க. 3R வந்து ரீஹாபிலிட்டேஷன், ரீஃபார்மேஷன், ரீஇன்டெகிரேஷன். இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ்னா இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பு எதனால பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சு அவங்கள திருத்தி அவங்க வந்து வேற ஒரு ஸ்கில்ஸ்ல இன்வால்வ் பண்ணி அவங்க இன்வால்மெண்ட்டை வந்து வேற ஸ்கில் இன்வால்வ் பண்ணி இப்போ அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ், அதாவது நீ போய் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக உள்ளேயே வந்து படிக்க எஜுகேஷன் கொடுப்பாங்க. இப்போ டிராயிங் நல்லா பண்ணா டிராயிங் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, சமையல் நல்லா பண்ணா சமையல் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பேக்கரி இருந்ததுனா உள்ள பேக்கரியில வந்து அவங்க வந்து பேக்கரி பொருள் செய்யலாம், அப்புறம் சிலை செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ரீஃபார்மேஷன், அவங்களை வந்து மொத்தமாவே வந்து ஒரு வேற ஆளா மாத்துவாங்க. இந்த இந்த ஒரு
அதாவது வந்து ஒரு குடி பழக்கத்துக்கோ மது பழக்கத்துக்கோ அதாவது ஒரு பையன் உள்ள வந்தான் அப்படின்னா அவனை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவனை வந்து இன்னொரு புதுவிதமான மனிதனா ஆக்கி அவனை வந்து அந்த குற்றத்தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க, ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து ரீஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஃபார்மேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ரீஇன்டெகிரேஷன். ரீஇன்டெகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களை வந்து திருப்பி இந்த சமுதாயத்துக்குள்ள ரீஇன்டெகிரேட் பண்ணுவாங்க. ரீஇன்டெகிரேட்னா வந்து அவங்களை அப்படியே ட்ராக் பண்ணி சமுதாயத்துக்குள்ள வந்து ஒரு புது மனுஷனா வெளியே நம்ம கொண்டு வருவாங்க. இந்த சமுதாயம் அதுக்கப்புறமா அவனை கண்டிப்பா ஏத்துக்கும். ஏத்துக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவன் குற்றம் பண்ணிட்டு அந்த குற்றத்தை வந்து திருத்திக்கிட்டு உள்ள ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு வெளியே வராங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த சிறார் மையம் வந்து பண்ணுது. இந்த கூர்நோக்கி எல்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பசங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கான ஒரு பேரண்டல் கேரோ அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் இல்லாத காரணத்துல மட்டுமே வந்து இவங்க இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறாங்க. நாம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே வந்தான், இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களை வந்து டிகிரேட் பண்ணாம, நீ வந்து குற்றவாளிடா, நீ வந்து குற்றவாளிடா, நீ ஒரு தப்பு செஞ்சுட்டடா, நீ வந்து சமுதாயத்துல வா லாய்க்கலடா அப்படின்னு சொல்லாம அவங்கள வந்து இந்த சமுதாயத்துக்குள்ள வந்து திருப்பி வாழ வைக்கிறதுக்கான வழிமுறை வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா எல்லா குற்றவாளியுமே வந்து குற்றம் வந்து எதனால பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பையனா இருக்கேன், என் தங்கச்சியை வந்து ஒருத்தன் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொண்டுட்டான், நான் வந்து அவனை கொண்டுட்டேன், அதே மாதிரி வந்து என் அம்மா வந்து அப்பா துன்புறுத்தனே அப்பா அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேரும் உள்ள இருக்காங்க. எமோஷனால தப்பு பண்ண நிறைய பேர் உள்ள இருக்காங்க சரிங்களா? இந்த எமோஷன் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க லைஃபையே வந்து புரட்டி போட்டோம். அதனாலதான் வந்து 18 வயசு நிரம்பாத பசங்களை வந்து என்ன சொல்றாங்க, சில்ட்ரன் சொல்றாங்க. ஏன்னா அந்த 18 வயசு நிரம்பாத பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்காது. அலைப்பாயிர வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஸ்டேபிளான மைண்ட் இருக்காது. அதனால எமோஷன்ல அவங்க தப்பு பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு நிதர்சனமான சயின்ஸ் உண்மை சரிங்களா? இந்த தப்பு பண்றாங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து நம்ம டிகிரேட் பண்ணாம இவங்களை என்கரேஜ் பண்ணி நீ வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோப்பா, ஸ்கில் டெவலப் பண்ணி இந்த உலகத்துல வந்து வாழ தகுதியான ஆள் தான், ஏதோ சின்ன வயசு தப்பு பண்ணிட்டா இதுக்கப்புறமா அது என்ன தப்புலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கொண்டு வந்து சமுதாயத்தில் வாழ இருக்கேன்னு நம்ம கடமை சரிங்களா? இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஜூனியர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து நம்மளோட கைடன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசங்களுமே வந்து நம்மளோட கைடன்ஸ்ல இருக்க பசங்க சரிங்களா? இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்ல வந்து ஆதரவு நிறைய கொடுத்துருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் ஆகும். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.